ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நேம்ஸ் தி இங்கிலீஷ் அதாவது ஆங்கில பெயர்கள் பார்க்குற வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கடைகளின் வகை அதாவது ஒவ்வொரு கடை இருக்கும் இல்லையா ஒரு வந்து காய்கறி கடை ஒரு பழக்கடை அந்த மாதிரி கடைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கடைகளோட ஆங்கில பெயர்களை நம்ம பார்க்க போகிறோம் டைப்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் என்னென்ன வகையான ஷாப்ஸ் இருக்குது அதை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும் நம்ம எல்லாருமே எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் பெயர் தெரியும் ஆனால் ஆங்கில பெயர் என்னென்னு நமக்கு சரியான பெயர் தெரியாது ஸோ நம்ம இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் ஷாப்ஸை பற்றி பார்க்கலாம் பழம் காய்கறி விற்பவர் பழம் காய்கறி விற்பவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா க்ரீன் க்ரோசர் க்ரீன் க்ரோசர் கசாப்பு கடைக்காரரை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பச்சர் கசாப்பு கடைக்காரரை பச்சர்னு சொல்லணும் சந்தை நிறைய கடைகள் போட்டு சந்தை போட்டிருப்பாங்க இல்லையா அதுக்கு சூப்பர் மார்க்கெட் அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி சந்தைக்கு பேரு சூப்பர் மார்க்கெட் பூ விற்பவர் பூ விற்பவங்களுக்கு நமக்கு கண்டிப்பா வெளிநாட்டு உணவு வகைகளை வகைகளை விற்பனை செய்யும் இடம் அதாவது இந்த பீசா பர்கர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லணும் அப்படின்னா டெலிகெட்டிசன் அதை வந்து சுருக்கமா டெலி அப்படின்னு <laughs> கூட சொல்லலாம் ஷாப்புன்னு சொல்லலாம் டெலிகெட்டிசன் வெளிநாட்டு உணவு வகைகளை விற்க விற்பனை செய்யும் இடம் புத்தகக் கடை புத்தக கடையை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா புக் ஸ்டோர்னு சொல்லணும் புக் ஸ்டோர் புத்தகக் கடைக்கு புக் ஸ்டோர்னு சொல்லணும் சிறு அங்காடி சின்ன கடையாக இருக்கும் அதில் வந்து ரொம்ப குறிப்பிட்ட பொருள் மட்டுமே இருக்கும் குறிப்பிட்ட வகை மட்டுமே இருக்கும் அதுக்கு பேர் பொட்டிக்னு பேர் சிறு அங்காடி துணிகள்லேயும் இப்போ துணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுலேயே ஒரு ஐம்பது துணி ஐம்பது ட்ரெஸ் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் ஒரு பொட்டிக்னு பேர் சிறு அங்காடி பால் பொருட்கள் அதாவது பால் மற்றும் பாலால் செய்யப்படக்கூடிய பொருள்களை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா டைரி டைரி அதாவது பாலால் தயாரிக்கக்கூடிய பொருளும் பாலை விற்பனை செய்பவருக்கும் நம்ம டைரின்னு சொல்லணும் படிப்புக்கு தேவையான பொருள் கிடைக்கும் இடம் அதாவது இந்த பேனா ரப்பர் பென்சில் டைரி அதே மாதிரி இந்த ஃபைல் வச்சுருப்போம் இல்லையா ஃபைல் வைக்கிறது அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டேஷனரி ஸ்டோர் ஸ்டேஷனரி ஸ்டோர் பல் பொருள் அங்காடி அதாவது அங்கே போனால் கிடைக்க எல்லா விதமான பொருள்களும் கிடைக்கும் இல்லையா ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஒரு சைடு இன்னொரு சைடு வீட்டுக்கு தேவையான பொருள்களும் இருக்கும் எல்லாமே கிடைக்கும் இல்லையா அதுக்கு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பல் பொருள் அங்காடி அடுத்தது நாவிதர் நமக்கு முடி வெட்டி விடுவாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பார்பர் நாவிதர் பார்பர் மருந்து கடை மருந்து கடைக்கு அதாவது நம்ம பொதுவாகவே மருந்து கடைக்கு நம்ம எல்லாருமே தப்பாக இருக்கோம் மெடிக்கல் ஷாப்புன்னு கண்டிப்பாக அந்த மெடிக்கல் ஷாப்புன்னு சொல்லக்கூடாது ட்ரக் ஸ்டோர்னு சொல்லணும் ட்ரக்ஸ் ஸ்டோர் ரொட்டி கிட கிடங்கு அதாவது நிறைய இந்த பன்று ரொட்டி கேக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இல்லையா அதுக்கு பேக்கரி அப்படின்னு சொல்லணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பேக்கரி மீன் விற்பவர் மீன் விற்பவருக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபிஷ் மாங்கர் ஃபிஷ் மாங்கர் செய்தித்தாள் விற்பவர் அந்த கடைக்கு போனீங்கன்னா எல்லா எல்லா வெரைட்டி செய்தித்தாள்களும் இருக்கும் அதுக்கு பேர் நியூஸ் ஏஜெண்ட்னு சொல்லணும் நியூஸ் ஏஜெண்ட் மூக்கு கண்ணாடி விற்பவர் நம்ம வந்து கண்ணாடி போடுறோம் இல்லையா மூக்கு கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு ஆப்டிஷியன் அப்படின்னு சொல்லணும் மூக்கு கண்ணாடி விற்பவர் மலிவு விலை சந்தை அதாவது இந்த ரோடு ஓரத்தில் சின்ன சின்ன கடைகள் போட்டு ரொம்பவுமே மலிவாக பொருள்கள்லாம் கிடைக்கும் இல்லையா அதுக்கு பேர் ஃப்ளீ மார்க்கெட் ஃப்ளீ மார்க்கெட் மலிவு விலை சந்தை பேரங்காடி அதாவது அங்கே போனால் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டு அதாவது எல்லாமே இருக்கும் இல்லையா அங்கே போனால் நீங்கள் சினிமா பார்க்கலாம் அங்கே போனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் மால்னு சொல்லணும் பேரங்காடி மால் வன்பொருள் அங்காடி அதாவது இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் சுத்தியல் அந்த மாதிரிலாம் கிடைக்கிற இடத்துக்கு பேர் ஹார்ட்வேர் ஸ்டோர்னு சொல்லணும் ஹார்ட்வேர் ஸ்டோர் அடுத்தது ஒப்பனை கடை இந்த லிப்ஸ்டிக் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் விற்கும் இல்லையா அதுக்கு ஒப்பனை கடைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா காஸ்மெட்டிக் ஷாப் காஸ்மெட்டிக் ஷாப் அடுத்தது வாசனை திரவியங்கள் கிடைக்கும் இடம் வாசனை திரவியங்கள்லாம் இருக்கும் இல்லையா சென்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் பர்ஃப்யூமரி ஷாப் பர்ஃப்யூமரி ஷாப் அடுத்தது வரி இல்லா கடை அந்த அங்கே போனீங்கன்னா அங்கே எந்த பொருள் நீங்கள் எடுத்தாலும் அங்கே வந்து வரியே கிடையாது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப் இது பொதுவாக ஏர்போர்ட்டில் நிறையா இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டியூட்டி ஃப்ரீ ஷாப் அடுத்தது சிற்றுண்டி விடுதி அங்கே போனீங்கன்னா காஃபி காஃபி ஸ்பெஷலாக எல்லா வெரைட்டி காஃபி கோல்டு காஃபி ஹாட் காஃபி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் கஃபே சிற்றுண்டி விடுதி கஃபே மிட்டாய் கடை அந்த கடைக்கு போனீங்கன்னா எல்லா வகையான மிட்டாய்களும் இருக்கும் ஃபாரின் சாக்லேட்ஸு எந்த சாக்லேட்ஸு எது வேணாலும் இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் கேண்டி ஷாப் கேண்டி ஷாப் அடுத்தது துணி கடை சாதாரணமாக நம்ம துணி கடைக்கு போகிறோம் அதுக்கு பேர் கிளாத் ஷாப் கிளாத் ஷாப் அடுத்தது எல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த நம்ம நாய் வாங்கி வீட்டில் வளர்க்கணும் மீன் வாங்கி வளர்க்கணும் அதேமாதிரி சில பேர் புறா வாங்கி வளர்ப்பாங்க அதுக்கு பேர் பெட் ஷாப் செல்லப்பிராணி விற்கும் கடை பெட் ஷாப் அடுத்தது பரிசு பொருள் கடை அங்கே போனீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான பரிசு பொருள்களும் பார்க்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கணும்னா அதுவும் இருக்கும் அதேமாரி பெரியவங்களுக்கு ஷோகேஸில் வைக்கிற எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னா அதுவும் இருக்கும் இல்லையா பரிசு பொருள் கடை கிஃப்ட் ஷாப் பரிசு பொருள் கடை கிஃப்ட் ஷாப்